உருத்திகோல் மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உருத்திகோல் மூவி பற்றி சொல்லணுன்னா சச் கிரேட் மூவி. ஸோ நான் பண்ண எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி உருத்திகோல். ஸோ இதில் என்னோடய ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி 10th ஸ்கூல். அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக லைக் காலேஜ். அண்ட் ஹீரோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதில் பண்ண எனக்கு பேர பண்ண ஹீரோ பார்த்திங்கன்னா கிஷோர், கொலிசோட ஃப்ரெண்ட் கிஷோர். அண்ட் இதில் வேறு யார் பண்ணியிருக்கான், காளி வெங்கட் சார், சிவசங்கர் மாஸ்டர், ஷர்மிளா மேம் அண்ட் தென்னவன் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இவங்க எல்லாரோடையும் பண்ணதில் எனக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் என்னோடய டைரக்டர் சார், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சதுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோடு நான் ஒர்க் பண்ணது கிடையாது. எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்மளுக்கு ஏதாவது டைலாக்ஸ் வரல, சரி ஆக்டிங் வரலன்னா ஹீல் டூ எவ்ரி திங், எல்லாமே அவர் பண்ணி காமிச்சு. ஸோ ஹீ நீட் டு ஷோ ஹவு வி நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் ஆக்டிங். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் இதில் எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். காளி வெங்கட் சார் சரி, சிவசங்கர் மாஸ்டர் சரி, டைரக்டர் சரி, பஸ்டன் டைரக்டர் சரி, கிஷோர் நானும் சரி, எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆகணும்னு ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் இதில் சாங்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஜூட் லெனிங்கர் மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ஃபேவரட் அண்ட் பெஸ்ட்டு சாங் பார்த்திங்கன்னா சொக்குரேனே அப்படின்னு ஒரு சாங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. மெலோடி சாங் ஜூட் லெனிங்கர் தான் பாடியிருக்காரு. ஸோ அந்த சாங் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இன் திஸ் மூவி. அண்ட் இவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு சாங்ஸ் கொடுத்த என்னோடய மியூசிக் டைரக்டருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் இந்த மூவி வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ இதில் காமெடி, என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த மூவியில். இந்த மூவிக்கு ஹைலைட் வந்து அகிலேஷோட காமெடிஸ் தான். அண்ட் சிவசங்கர் மாஸ்டரோட காமெடிஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டருக்கு போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பசங்க கொலிசோட படத்தில் நடித்த கிஷோர். இப்போ அடுத்ததாக உறுதிக்கோல் படத்தில் பண்ணுற ஐநா சார் இயக்கிற உறுதிக்கோல் படத்தில் பண்ணியிருக்கேன். அண்ட் படம் வந்து ஒரு வில்லேஜ் வேஸ்ட் சப்ஜெக்ட். படத்தில் ஆல்ரெடி சாங்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அண்ட் எப்படி அதுக்கெலாம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்து அதாவது படத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். படத்தில் மேக்னா காளி வெங்கட்னா, அதுக்கப்புறமேட்டு கைத்தன்னவன் சார், அதுக்கப்புறமேட்டுக்கு சூப்பர் சிங்கர் அகிலேஷ்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. cinerighters.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உறுதிகோல் படத்துடைய டைரக்டர் ஐயனார் பேசுகிறேன். படம் அக்டோபர் 6ஆம் தேதி திரைக்கு வருது. எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் பசங்க கோலிசோடா படத்தில் நடித்த கிஷோரை வந்துட்டு லீடாக வச்சு நடிக்க வச்சுருக்கோம். மேகனா வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட்டண்ணா காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அகிலேஷ் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டாக வந்துட்டு படம் ஃபுல்லாக வர்ற மாதிரி நடிக்க வச்சுருக்கிறோம். இந்த படம் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் படமாக இருக்கும். ஒரு பெண்களுக்கு வர்ற ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு பேசுகிற படமாக இருக்கும். பெற்றோர்கள் எல்லாம் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வந்துட்டு எந்த லெவலுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற இன்றைக்கி நடக்கிற சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. cinerighters.com வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உறுதிக்கோல் மியூசிக் டைரக்டர் ஜூலியனேக்கர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் அற்புதமாக வந்திருக்குங்க. போத் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப மெனக்கட்டி சிரமப்பட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு குக் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறாங்க திஸ் கம்மிங் 6th of October. நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும். பிகாஸ் இது வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் மோரோவர் இது வந்து திரு டைரக்டர் சார் வந்து ஒரு மண் வாசனை வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதே மண் வாசனையை நான் ஸ்பீக்கர்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ண ஒரு மூவி. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொண்டு திரைக்கதை அண்ட் வசனம் எல்லாமே தயாரித்த ஒரு படம். நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் திரையரங்குகள் போய் நீங்கள் வந்து காசு கொடுத்து இது வந்து டிக்கெட் வாங்கி சப்போர்ட் பண்ணும். வணக்கம், நான் தான் உங்கள் அகிலேஷ். என்னை சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
உறுதிக்கொள்ளுன்னு ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைரக்டர் ஐயனார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை நம்பி ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்துட்டு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தில் வந்து காமெடியனாக பண்ணியிருக்கேன் காளி வெங்கட் சாரோட சேர்ந்து. இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன கவுண்டர்ஸ், நல்ல நல்ல சீன்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக காமெடியாக இருக்கும், உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் வந்து 4 பாடல், இது வந்து ஜூட் லினக்கர் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே அருமையான பாடல்கள். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து நான் தான் சிவன் சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பாடல்கள்லாம் பிடிக்கும். ஹீரோ கிஷோர் அவர் சொல்லணுன்னா ரொம்ப அட்ஜஸ்டிங், நல்ல ஒரு கேரக்டரான பர்சன். இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அருமையாக நடிச்சிருப்பார். அவரோட சேர்ந்து மேக்னா அவங்க ஹீரோயின், அவங்களும் ரொம்ப நாளாக பண்ணியிருப்பாங்க. காளி வெங்கட் சார், தென்னவன் சார், நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும், ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்கும் முக்கியமான படம், எங்கள் எல்லாருக்குமே எங்கள் லைஃப்பில் முக்கியமான படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து 3TV சீடியில் இல்லை இன்டர்நெட்டில் பார்க்காதீங்க, தியேட்டருக்கு வந்து சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நன்றி. சினி ரைட்டர்ஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் பண்ணி பேசுகிறேன். நம்ம இப்போ வந்து உறுதிகோல் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படம் வர 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்துட்டு மிகவும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சமாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் டைரக்டர் ஒர்க் பண்ண ஐயனார் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஜிடோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டிஓபி பாண்டியார் நல்ல சார் அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப என் கூட நல்ல ஒத்துழைச்சி எனக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாரு. நம்ம கோலீஸ்வரா கிஷோர் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒரு 2 ஃபைட் எடுத்திருக்கோம், நானும் கிஷோரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நல்ல தம்பி. கோலீஸ்வரா படத்தில் நான் அசன் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணும்போது நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாப்புல. அப்போயிலேருந்தே வந்துட்டு இப்போ நல்ல ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக பண்ணுறதுலையும் நான் மாஸ்டராக பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப லைவான ஸ்டண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோலீஸ்வரோட எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லைவ் ஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு லைவ் ஸ்டண்ட்டை பார்க்கலாம். ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், இல்லை உங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டண்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை இந்த படத்து மூலயமா நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் எடுத்திருக்கோம். படத்தில் வந்து ரொம்ப கதைகள் வந்துட்டு ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு. எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு இந்த படம் வந்து பிடிக்கும், ஒரு கருத்துள்ள படமாக இருக்கும். ஒரு பசங்களை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும், பசங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு கண்டிக்கணும், எப்படி வந்துட்டு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியுன்ற எல்லா ஒரு நல்ல ஒரு கதைகளும் அம்சங்களும் கொண்ட ஒரு படம் இந்த படம். கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த உறுதிகோல் படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். சினி ரைட்டர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் பாண்டி அருணாச்சலம், உறுதிகோல் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர், இந்த படத்தின் இயக்குனர் ஐயனார் அவர்கள். இந்த படத்தை ஏபிகே ஃபிலிம்ஸ், ஜெய் சினேகம் ஃபிலிம்ஸ் சார்பாக ஐயப்பன், திரு பழனி, திரு ஐயனார் மூவரும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகனாக கிஷோர், கதாநாயகி மேகனா, அப்புறம் காமெடியில் வந்து காளி வெங்கட் சார், அகிலேஷ், விஜய் டிவி புகழ் அகிலேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் காமெடியை வந்து காளி வெங்கட், அகிலேஷ் இணைஞ்சு கலக்கியிருக்காங்க. இசை வந்து ஜூட் லினிக்கர், பாடல்கள் மணிய முதவன், சண்டை பயிற்சி வந்து டேஞ்சர் மணி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் லொக்கேஷன்ஸ் வந்து யதார்த்தமான ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் வேணும், சீக்வன்ஸுக்குன்னு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் நாங்கள் போய் எடுத்திருக்கோம். பாடல் கேரளா செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்திருக்கோம். இந்த படத்தின் ஃபைட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப அடர்ந்த காடுகள் குகைகளில் போய் ரொம்ப கடினமான லொக்கேஷன்ஸ்லாம் போய் நாங்கள் தேடி தேடி பிடிச்சி ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் எனக்கு உதவியாக இருந்த லைட்மேன்ஸ், கேமரா ஸ்டாண்டு, கிரெயின் ஆப்ரேட்டர், என்னுடைய ஒளிப்பதிவு டீமில் வந்து செல்வகுமார், சுப்பையா, ரவிச்சந்திரன், கார்த்திகேயன், சக்திவேலு எல்லாரும் எனக்கு ரொம்ப பக்கவலமாக உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் இந்த படத்தை நல்லபடியாக எடுக்க முடிஞ்சது. அண்ட் இயக்குனர் டீமில் வேலை பார்த்த அனைவருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சுக்க ஒவ்வொருத்தரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கான கருத்தை மையப்படுத்தி வந்திருக்கு. அவங்க காதலில் விழுந்த எந்த மாதிரி தடுமாறுறாங்க, அதை உறுதியோடு போராடி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் உறுதிகோள் படத்துடைய மிக முக்கியமான கருத்து. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.